எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டிமார்ட்டில் நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ, டிஸ்கவுண்ட் போக நான் எவ்வளோதுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நான் வாங்கின ப்ராடக்ட் என்னென்னு பார்த்துலாம், இது வந்து ஃப்ளோர் கிளீனர், 2 லிட்டர் வந்து 199 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 145 ரூபாய். நெக்ஸ்ட்டு 5 லிட்டரில் கோல்டு வினர் வாங்கியிருந்தேன், 557 ருபீஸ்க்கு. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600. அடுத்ததான் மைசூர் சாண்டல் சோப்பு, வந்து ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ். இது வந்து அங்கே டிஸ்கவுண்டில் 80 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. நான் வந்து மொத்தமாக 5 சோப்பு வாங்கியிருந்தேன். அடுத்ததான் முந்திரி 500 கிராம் வாங்கியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான முந்திரி, 399 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதிலே குவாலிட்டி நல்லா இருக்கிற முந்திரி வந்து ப்ரைஸ் அதிகமாக வரும். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 520. நெக்ஸ்ட் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து காம்போவில் 2 வாங்கியிருந்தேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 50 ரூபாய். இதில் டிமார்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 35 ருபீஸ். சிங்கிளாக வாங்க போனோம் அப்படின்னா ஒரு ப்ரைஸ் வந்து 25 ரூபாய் வரும். அதுக்கப்புறம் வந்து பிரியாணி எலை வந்து 50 கிராமில் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 20 ரூபாய். வெளியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் ப்ரைஸ் இதோட வந்து 35. நெக்ஸ்ட்டு சால்ட் பாக்கெட் வந்து 2 வாங்கியிருந்தேன், அதாவது தூள் உப்பு. இது வந்து ஒரு பாக்கெட் 1 kg, நான் வந்து மொத்தம் 2 வாங்கியிருந்தேன். ஒன்று பார்த்திங்கன்னா 25 ருபீஸ். வெளியிலையும் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரே ப்ரைஸ் தான், எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டு இது வந்து கல் உப்பு, இதில் ஒரு பாக்கெட் தான் வாங்கியிருந்தேன், 1 kg பார்த்திங்கன்னா 18 ருபீஸ். அடுத்ததான் பிரியாணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹோல் கரம் மசாலா ஐட்டம்லாம் வந்து அவ்வளோவா இங்கே வந்து டிமார்ட்டில் கிடைக்கல. நான் பார்த்திங்கன்னா ஏலக்காய் கிராம்பு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏலக்காய் 25 கிராம் 58 ரூபாயும், கிராம்பு 20 கிராம் வந்து 38 ரூபாயும் இருந்தது. கடையை விட இங்கே வந்து ஒரு 10 ரூபா 15 ரூபா விலை கம்மியாக இருந்துச்சு. அடுத்ததா பாதாம் பார்த்தீங்கன்னா 200 கிராம் வாங்கியிருந்தேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 320. நான் வாங்கியிருந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா டிமார்ட் ப்ரைஸ் படி 240 ருபீஸ்க்கு. நெக்ஸ்ட்டு கல்கண்டு வாங்கியிருந்தேன், இது வந்து 200 கிராம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ். நார்மலாக நம்ம கடையில் வந்து 25 ரூபாய்க்கு வாங்குறத டிமார்ட்டில் வந்து 15 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஜிஆர்பி நெய் வந்து 1/2 லிட்டர் வாங்கியிருந்தேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 430 ரூபாய். டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 362 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்ததான் இந்த குட் நைட் லிக்விட் பார்த்தீங்கன்னா 45 ml. இது வந்து வெளியில் 150 ருபீஸ், இங்கே டிமார்ட் ப்ரைஸ் படி பார்த்தீங்கன்னா 129. அடுத்ததான் இந்த ரோலான் பார்த்தீங்கன்னா 59 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். நார்மலாக கடையில் வந்து 72 ரூபாய். அதுக்கப்புறம் இந்த தூபம் பார்த்தீங்கன்னா 23 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து தசாங்கம் கோன், கடையில் வந்து 60 ரூபாய்க்கு, இங்கே வந்து 50 ரூபாய்க்கு டிமார்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அடுத்ததான் இந்த பூஜை ஆயில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாங்கியிருந்தேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ், டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து 140. அதுக்கப்புறம் கற்பூரம் 100 கிராம் வாங்கியிருந்தேன், 140 ரூபா வந்தது. இந்த 3 ரோசஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 216 ரூபாய், டிமார்ட் ப்ரைஸ் படி பார்த்தீங்கன்னா 186 ரூபாய். அடுத்ததா இந்த சாம்பார் தூள் ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 கிராம் வந்து 120 ரூபாய், இங்கே டிமார்ட் ப்ரைஸ் வந்து 82 ரூபாய். அதுக்கப்புறம் இந்த சன்ஃப்ளவர் சீடு பார்த்தீங்கன்னா 200 கிராம் வாங்கியிருந்தேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய், டிமார்ட் ப்ரைஸ் படி பார்த்தா 99 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஒரு பொருளாக வாங்குறத விட காம்போவில் 2 வாங்கும் போது நமக்கு இன்னமே வந்து 10 ரூபாய் சேவ் பண்ணிக்க முடியும். ஆனால் அதை வந்து ஒரு 2 மாதம் வரைக்கும் வச்சுக்கிற மாதிரி தான் நம்ம வந்து டிமார்ட் போனால் வாங்கலாம். இந்த சிசர் செட் வந்து 2 வர்றது 99 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக கடையில் வாங்கினோம் அப்படின்னா 150 ருபீஸ்கிட்ட வந்திருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராடக்ட் இது. அடுத்ததான் இப்போ பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் வாட்டர் பாட்டில். நான் வந்து ஆன்லைன்லலாம் நிறையா பார்த்துருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350க்கு மேலே இருந்தது. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 270 ருபீஸ் தான். வெளியிலலாம் போனோம் அப்படின்னா 2 லிட்டரில் நம்ம தண்ணி கொண்டு போனாலே போதும். அப்படி இல்லை வெயிட் லாஸ்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சு குடிக்கும் போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோட விருப்பம் தான், மற்றவங்க எல்லாருக்கும் இது வந்து சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பச்சை கற்பூரம். இது வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் 190 ருபீஸ், ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். நார்மலாக நாட்டு மருந்து கடையை விட இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஸோ அதனால வந்து இங்கேயே வாங்கிட்டேன். இதை வந்து சாப்பாட்டுக்குமே யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு சளியெல்லாம் பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட். இதை வந்து நம்ம ஆயிலில் ஹீட் பண்ணி தேய்க்கிறப்போ சளி கண்டிப்பாக பசங்களுக்கு சீக்கிரமே சரியாகிடும். அடுத்ததா இந்த பஞ்சத்திரி பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் 50 பீஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 23 ருபீஸ். நம்ம நார்மலாக கடையில் பார்த்தோம் அப்படின்னா 48 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தது. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 23 ருபீஸ். அடுத்து இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உலர்ந்த திராட்சை, அதாவது ரேசன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இது வந்து 250 கிராம் வாங்கியிருந்தேன், 99 ருபீஸ். கடையில் வந்து 150 ரூபாய். அடுத்ததா இந்த வெனிலா எசன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 ml 30 ரூபாய்க்கும். இந்த பூண்டு ஊறுகா வந்து 300 கிராம் வந்து 99 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன், ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் வந்து அரிசியெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 கிலோக்கு உள்ளே வந்து பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 249 ருபீஸ். நல்ல கனமாக இருந்துச்சு.
அடுத்து பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாய் செக்ஷனில் நிறையா இருந்துச்சு. அது எதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியல. கொண்டு வந்தால் ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா அதை உடச்சி தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. பட் இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கி கொடுக்கும்போது அவங்களும் வந்து அவங்கள நல்லா மோட்டிவேட் பண்ணி ஒரு விஷயத்தில் வந்து நல்லா இன்வால்வ் பண்ணிக்குவாங்க. அப்படி வாங்கினதான் இந்த ப்ராடக்ட். இது வந்து கலரிங் புக்கு தான். ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏஜ் குரூப்புக்கு வந்து தனித்தனியாக வந்து இருந்தது. நான் வந்து ரெண்டு புக்கு எடுத்திருந்தேன், அதாவது 3 வயசு அதுக்கப்புறம் 4 வயசு ரெண்டு பசங்களுக்கும் கொடுக்குற மாதிரி. ஒன்று வந்து நல்லா க்ரியேட்டிவாக கலரிங், அதாவது டால் எது ஷார்ட் எது எது வந்து நீளம் எது வந்து நீளம் கம்மி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிராயிங் புக்கு. அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிற பொம்மைக்கு வந்து நம்ம கலர் பண்ணுற மாதிரியான டிராயிங் புக்கு வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன் ரெண்டு பேருக்குமே. ஒன்று பார்த்தீங்கன்னா 132 ரூபீஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ஒத்தான ப்ராடக்ட். நம்ம போயிட்டு பசங்களுக்கு டாய் செக்ஷனில் அதையும் இதையும் எடுத்து கொடுக்குறத விட இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளும் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கலாம், அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி கலர் பண்ணுவாங்க. அடுத்ததான் இந்த சன்ஃபீஸ்ட் மேரி லைட் பிஸ்கட் பார்த்தீங்கன்னா 1 kg. இது வந்து இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 130 ரூபீஸ்க்கு மேலே இருந்தது. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 99 ரூபீஸ். இதில் உள்ள மொத்தம் 4 தனியாக வந்துருந்தது பிஸ்கட்டு, 4 பேக்கெட் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மேரி லைட்டு இது வந்து பசங்க சாப்பிட்றதுக்கு வாங்கியிருந்தது. இந்த பிஸ்கட்டோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 1/2 கிலோ கிட்ட வந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 79 ரூபீஸ். நெக்ஸ்ட்டு பிரிட்டானியாவில் வந்து ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தோம், அது வந்து 198 கிராமு. இதில் ரெண்டு வாங்கியிருந்தது பார்த்திங்கன்னா 27 வந்து. அதுக்கப்புறம் இந்த அகர்பத்தி பார்த்திங்க அப்படின்னா 1/2 கிலோ, அதாவது உள்ளே வந்து நிறையா ஃப்ளேவர்ஸில் இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 188 ரூபீஸ். இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து ஷார்ட்ஸில் சொல்கிறேன். ஆனால் கிராஸ் பண்ணி போகும்போது அந்தளவுக்கு ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சுங்கிறனால தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கண்டிப்பாக அதோட ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறத நான் ஷார்ட்ஸில் சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு கண்டெய்னரும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஜூஸ் எல்லாம் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கட்டுமேனு சொல்லிவிட்டு ரெண்டு சிப்பர் பாட்டில் வாங்கியிருந்தேன். இன்னமே வந்து வெயில் காலம் வரப்போகுது, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பாட்டில். இது வந்து பையனுக்கு க்ரீன் கலர், நார்மலாக உள்ள பாட்டில் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 149 ரூபீஸ். பிளாஸ்டிக்கில் வாங்க வேண்டாம்னு தான் பார்த்தது. பசங்க ரெண்டு பேரும் இந்த பாட்டிலை பார்த்ததுக்கப்புறம் விடுற மாதிரி இல்லை. ஏன்னா ஸ்கூல்லேயும் வந்து பிளாஸ்டிக்லாம் அலௌடு இல்லைங்கிறனால பிளாஸ்டிக்கே அவங்க யூஸ் பண்ணதில்லை. சரி இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறனால கேட்டதுக்குனால வாங்கி கொடுத்தாச்சு. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 149. அதுக்கப்புறம் இது வந்து பாப்பாவுக்கு, இதுதான் கொஞ்சம் பிரைஸ் வந்து கூட உள்ளது. இது வந்து 230 ரூபீஸ் வந்தது. நான் வந்து இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இதோட மாடலே பார்த்தேன். இது வந்து பாப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து வாங்கினது. ஸோ நான் வந்து இதை வாங்கும் போது பார்க்கல, இது வந்து நல்லா இருந்தது. தண்ணி குடிக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா, பசங்களை வந்து குடிக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்தாவாச்சு குடிப்பாங்கங்கிறனால தான் கேட்டதுக்காக வாங்கி கொடுத்தாச்சு. மற்றபடி பிளாஸ்டிக் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது தான். இது வந்து நல்ல பிளாஸ்டிக் அப்படிங்கறனால தான் வாங்கி கொடுத்துருக்கோம். இதோட பிரைஸ் வந்து 240 ரூபீஸ். இந்த பாட்டிலோட வாட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 400 ml. அதுக்கப்புறம் ரெண்டு விண்டோ ஸ்க்ரீன் வாங்கியிருந்தேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு கலர், அதாவது ரூமில் என்ன கலர் அடிச்சிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீனும். நெக்ஸ்ட்டு ஹாலில் போடுறதுக்கு இந்த ப்ரௌன் கலருமே வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி ப்ரௌன் தான் போட்டிருந்தேன், அது ரொம்ப பழசாயிடுச்சுங்கிறனால தான் இப்போது இதை வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199 ரூபீஸ். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய குவாலிட்டி மாறுற மாதிரி இருந்தது. 199, 249, 399, 499, அதுக்கப்புறம் 599, அது வரைக்குமே இருந்துச்சு. இருக்கிறதுலே கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான ப்ராடக்ட்டு தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து 199. ஃபஸ்ட்டு காமிச்ச ப்ரௌன் கலர் பார்த்தீங்கன்னா 149. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ப்ளூ கலர் வந்து 199. ஏதாவது ஒரு சில பீஸ் மட்டும்தான் ரேராக 149 கிடைக்குது. ஸோ நான் வந்து 149 ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். பட் அதோட அளவு பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டு தான். ப்ரைஸ் மட்டும் தான் கொஞ்சமாக டிஃபர் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த 3 டப்பா வந்து அரிசி கொட்டி வைக்கிறதுக்கு வாங்கியிருந்தேன். மூணுமே வந்து ஒரே ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி உள்ளது தான். ஒன்று வந்து இட்லி அரிசி கொட்டி வைக்கிறதுக்கு, இன்னொன்று சாப்பாட்டு அரிசி, அதுக்கப்புறம் கோதுமை மாவுலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி மொத்தமாக 3 பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது டிமார்ட்டில். இப்போ 2024 என்னென்ன ஐட்டம்லாம் வந்து புதுசாக இருக்குது, ஆஃபர்ஸ் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு டிமார்ட் வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், லிங்க் வந்து தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.